படம் ஃபர்ஸ்டா போகிய ப்ரோ சைன்ட் அப் பெஸ்ட் இல்ல ப்ரோ எல்லாமே பல பழைய படத்துல பார்த்த கதை தான் ஆ சூப்பர் ப்ரோ செகண்ட் ஆஃப் எப்படி இருக்கு சைன்ட் அப் தான் ப்ரோ சொல்றேன் ஆளுங்க வருவாங்க ஆனால் நல்லா இல்லைண்ணா ஸ்க்ரீன் பிளே கதை எதுவுமே ஒர்க் ஆகலை நல்லா இல்லை ரொம்ப யூஸ்வலான டெம்ப்ளேட்டில் இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை இப்போது பவர் பாண்டி ஆரடி அவர் எழுதின படம்லாம் இருக்குல்ல இப்போ விஐபி அந்த மாதிரி எல்லாமே யூஸ்வல் டெம்ப்ளேட்டில் இருந்தாலும் நமக்கு ஒரு ரிலேட்டிபிலிட்டியாக இருக்கும் இன்னொன்று நமக்கு அந்த ட்ராமா ஒர்க் ஆகும் கேரக்டரோட ஃபாலோ ஆகும் இது ஹாஃப் அன் ஹவருக்கு ஒன்று ஒன்று போயிட்டே இருக்குது நல்லா இல்லை சுத்தமாக இல்லை அவங்களாம் ஏன் வராங்கன்னே தெரியல வில்லன்றாங்க எதுக்கு வில்லனே தெரியல ரொம்ப சிம்பிளான ஜஸ்டிஃபிகேஷனாகவே இல்லை நல்லா இல்லை படம் படமே பிடிக்கல நல்லா இல்லைண்டா இருந்துச்சு ரொம்ப பிலோ ஆவரேஜ் ரொம்ப டீசெண்டாக இருந்துச்சு ஒன் டைம் வாட்சபிள் பார்க்கலாம் ஆனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனில் வந்தோம் 50வது படம் தனுஷ் இத்தனை எல்லாம் கத்தின வயதெல்லாம் இறக்குவார் அப்படின்னு நினச்சிருந்தோம் கொஞ்சம் லைட்டாக எங்களுக்கே எனக்கு கஷ்டமாயிடுச்சு மன உடச்சலுக்கு ஆகிட்டோம் பாட்டுலாம் நல்லா தான் இருக்குது சில சில ஷார்ட்டெல்லாம் பக்காவாக இருக்குது மெயின் சொல்ல வர ஸ்டோரி கேட்டா அந்த அளவுக்கு ஆப்டா ஆகல நல்லா இல்லை ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒர்க் ஆகணும்னா அந்த ட்ராமா ஒர்க் ஆகணும்ல அதுவே ஒர்க் ஆகலை பிடிக்கல எனக்கு நான் ரொம்ப எதிர்பார்த்து வந்தேன் நல்லா இல்லை மியூசிக் பயங்கரமாக இருந்துச்சு நிறைய இடத்துல இப்போ எல்லாமே கதையோட இதுவாக ஒர்க் ஆகும் போது தானே நமக்கு நல்ல மியூசிக் இருந்தால் மட்டும் படம் நல்லா இருக்காதுல்ல அப்படி தான் இருந்துச்சு ஒன்று உண்மையே சொல்லனா ஜெயிலர் லியோவோட வைலன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது இதுக்கு ஏன் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னே தெரியல சரக்கு அடிக்கிற மாதிரி ஒரு ஷாட் வரனால கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல லியோ ஜெயிலரோட வைலன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை ஃபேமிலியோட பார்க்குறாங்க இது அந்த அளவுக்கு ஒன்றுமே நல்லா இருந்துச்சு படம் நல்லா இருந்துச்சு ஏறகுமான் மியூசிக் நல்லா இருந்தது தனுஷ் டைரக்ஷன் பண்ணியிருக்காப்புல அதனால பார்க்கலாம்னு வந்தோம் மற்றபடி வேறு எதுவும் அந்த இடத்துல ஸ்கோப் இல்லை படத்தில் அது ஒரே ஃபைட்டாக இருக்குது இப்போ வடசீன படத்தில் ஃபைட் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஸ்டோரி இருக்கும் இதில் ஸ்டோரி இல்லை ஆ அதாவது இப்போ ஒருத்தன் சாமானின்னு ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான் அவனை ரிவெஞ்ச் வேணால் எப்படி இருக்கும் அவ்வளோதான் கதை அது கிளைமேக்ஸ் வரைக்கும் ரிவெஞ்ச் தான் வேறு ஒன்றுமே இல்லை அதான் தனுஷில் நடந்து வரும்போதெல்லாம் நாலு பீஜியம் போட்டு அந்த மாதிரி எடுத்து பாய் தான் வேலையை காமிச்சிருக்காரு கரெக்டாக மற்றபடி தனுஷ் வேலையை காட்டலை வேறு ஒன்றும் இல்லை ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கலாம் எமோஷனல் லவ் இல்லை அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக்காவது வச்சுருக்கலாம் ராயன் இப்போ ஸ்ட்ரைட்டாக ராயன் வந்து என்ட்ரியில் தான் வாடுறாங்க அதில் ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு எதனால் இவர் இப்படி வந்தார் இப்போ அது ஒரு படத்தில் கூட வரும் இப்போ தனுஷ் ரசி அதனால என்ன படி கொண்டுருவான்னு இருக்கிறான் வெளியில் போயிட்டு நல்லா இல்லைன்னு சொல்லலாம் ஃப்ளாஷ்பேக் வச்சுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்துருக்கு அதாவது மொட்டையாக இருந்த மாதிரி இருக்குது ஏன் இப்போ ராயனை பார்த்து பயப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் வருது தரோம் அவர் அவர் வேலையை எப்போ பார்த்தாலும் எல்லா படத்துலையும் சிறப்பாக பண்ணிட்டு போகிறாரு பண்ணியிருக்காரு இதுலேயும் அன்னி சன் பிக்சர்ஸ் இருக்கிறதுனால பிளாக் பஸ்டர் ஆயிரும் வேறு ஒன்றும் இல்லை தனுஷோட டைரக்ஷனுக்காக தான் வந்தேன் என்ன தங்கச்சியோட அந்த துரோகத்தோட இதை வந்து மேக்கிங் நல்லா இது பண்ணியிருக்காங்க தனுஷ்க்கு ஆல்ரெடி பவர் பாண்டி இதை எடுத்திருக்காங்கல்ல ஸோ அவரோட மேக்கிங் வந்து கொஞ்சம் மற்ற ஆக்ட்ரஸ் மேக்கிங் எப்படி பண்ணுவாங்கன்னு தான் டேரக்ஷன் பண்ணதில்லை பட் ஒரு டேரக்டர் உண்மையிலேயே பண்ண மாதிரி இருக்குது மேக்கிங் எல்லாமே நல்லாயிருக்கு ஏஆர் ரகுமான் பிஜிஎம்லாம் அங்கங்கே கரெக்டாக சொல்ல கிளைமேக்ஸு இன்டர்வல் தெரியா இருந்தது போரில் அடிக்கல சூப்பராக போகுது ட்விஸ்ட்டு பயங்கரமாக வருது ஆ தரமான 50th மூவி தான் கொண்டாடுறாங்க நல்லா இருந்துச்சு ப்ரோ சூப்பராக இருந்துச்சு தரமான டேரக்ஷனு செமையாக பண்ணியிருக்காரு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது நார்மல் ரிவெஞ்ச் ஸ்டோரி தான் பட் ஆனால் எடுத்துகிட்டு போன விஷயம் அந்த ஸ்க்ரீன் பிளேன் இருக்குல்ல அது எப்படி வெற்றிமாறன் செல்வராகன் சாரோட ஸ்கூல்லேருந்து வந்தவரில் ஸோ செம்மையாக இருந்துச்சு பயங்கரம் செம்மையாக இருந்துச்சு ஐயோ ரகுமான் சார்க்கெலாம் நான் காலில் விழுந்துருந்தோம் செம்மையாக பண்ணி கொடுத்துருக்காரு 50th மூவி கத்தி கத்தி தொண்டை போயிடுச்சு சீரியஸ்லி செம்மையாக பண்ணியிருக்காரு செம்மையாக போய் பார்க்கலாம் பட் ஆனால் அடல்ட்ஸ் போய் பாருங்க தயவு செஞ்சு குழந்தைய கொட்டு போயிடாதீங்க படம் வேற மாதிரி ப்ரோ 50வது படத்துல தரமா செஞ்சிட்டாரு இப்ப தனுஷ் ஏஆர் ரகுமான் பிஜிஎம் பாய் லவ் யூ தலைவா அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தலைவா
படத்துல ஸ்கிரீன் பிளே இருந்து எல்லாமே செம்மையா. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் ட்விஸ்ட் ஒன்னு இருக்கு, நீங்க செகண்ட் ஹாஃப்ல பாப்பீங்க, தரமா இருந்தது. என்ன சொல்லுவேன் ப்ரோ, எப்படி சொல்றது, படம் ஃபுல்லா அதான் ஏன் கொடுத்துட்டாங்க, படம் செம ஃபுல்லா ஃபைட்டு ப்ரோ, ஃபுல்லா ஃபைட்டு தான் படத்துல. வந்து கேர்ள் ஃப்ரெண்டோடலாம் வர முடியாது ப்ரோ, ஃபேமிலியோட ஒன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ, அவ்வளோதான் ப்ரோ இருக்குது படத்தில். செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கு? செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் ப்ரோ, ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பராக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, ரொம்ப எல்லாமே பிடிச்சிருக்கு ப்ரோ. ஐ மீன் ஃபேன்ஸ்க்கான மூவி தான், ரொம்ப நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. லைக் ஃபேன்ஸ்க்கான மூவினால நார்மல் ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமான்றது தெரியல, பட் ஃபேன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச மூவி தான் இது. ரொம்ப ராவாக தான் இருக்குது, ஃபுல்லாகவே ஃபைட்டிங் சீன்ஸ் தான், ரொம்ப ராவாக தான் இருக்குது. மற்றபடி மூவி எப்படி பண்ணியிருக்காரு, அது வந்து அவர் ஆக்டிங் எப்பயுமே எதுவுமே சொல்ல முடியாது, பயங்கரமாக பண்ணியிருந்தார். மியூசிக் ஏஆர் ரஹ்மான் அதெல்லாம் அவர் வேற மாதிரி பண்ணியிருந்தார். ரெண்டுமே எப்படி சொல்றது, மூவியும் மியூசிக்கும் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. லைக் எப்படி சொல்றது, செகண்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாமோன்ற மாதிரி தோணுச்சு. ஓவரால் சூப்பராக இருந்துச்சுங்க. அவர் எப்பவுமே பயங்கரமாக இருப்பார். அவர் ஆக்டிங்கும் எல்லா எல்லாருமே அவரோட பெஸ்ட் தான் கொடுத்துட்டு இருந்தாங்க மூவியில. படத்துல அவர் சினிமாட்டோகிராஃபி அவர் கொண்டு போன வேவே வந்து ஒரு விறுவிறுப்பா கொண்டு போய் நல்லா பண்ணிருக்காரு சூப்பரா. மியூசிக்கல் ஏஆர் ரஹ்மான் பயங்கரமா பண்ணி விட்டாருன்னா சூப்பரா பண்ணிட்டாங்க. எல்லாருமே பெர்ஃபெக்ட், எல்லாருக்குமே அவர் எஸ் ஜே சூர்யா படத்துக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்கல்ல, எல்லாருக்குமே ஈக்குவலா ஒரு ரோல் இருக்கும், அதை வந்து கரெக்டா காம்பன்சேட் பண்ணிட்டு கரெக்டா கொடுத்துருக்காங்க, சூப்பரா எல்லாருமே பண்ணிருக்காங்க. அதுக்கு என்ன குறைனா வேற எல்லாம் பண்றாரு, ஏன்னா 50 படம், மற்ற ஆக்டர்ஸ்லாம் எப்படி சொல்றது, சும்மா எல்லாமே நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. எக்ஸாம்பிள் யாரையும் நான் சொல்ல விரும்பல, அவங்க படம்லாம் பார்த்தீங்கன்னா அச்சா ஊச்சா அப்படி இப்படின்னு இருப்பாங்க. இவங்க 50 படம், அவரை நீட்டாக டைரக்ட் பண்ணாப்புல நீட்டாக சிம்பிள் சிம்பிளாக முடிச்சுட்டு போயிட்டாப்புல, பீஸா, எந்த ஒரு இதுவுமே இல்லாமல். எங்கள்கிட்டே கேட்டார், அவருக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுது என்னமோ, ஃபேன்ஸ் எங்ககிட்ட என்ன கேட்டார்னா, நல்லா இருக்கா, ஓகேவா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்காரு. சரி ஓகே, எங்களுக்கே அது ஒரு மாதிரி தான் இருந்துச்சு படம், ஃபீல் குட், நல்லா இருக்கு, எல்லாருமே கண்டிப்பாக பார்க்கலாம். ப்ரோ பெருசாக மீன் டிஃப்ரெண்ட் மீன் எப்படின்னா, அது டிஃப்ரெண்ட் ஸ்டோரி தான். ஆக்டரே வந்து டைரக்ஷனுக்குள்ளே பண்ணும்போது அது வந்து நிறைய சேலஞ்ச் இருக்கும், அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி கரெக்டாக காம்பன்சேட் பண்ணி சூப்பராக லீட் பண்ணுறதே அவர் தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவர் ஆக்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஆக்டர்லையும் தாண்டி அவர் டேரக்டர் வேறு. ஸோ எல்லாமே லீட் பண்ணி கொண்டு போய் வேற லெவலில் நல்லா நீட்டாக பண்ணியிருக்காரு. ஏஆர் சொல்லவே வேணாம், ஏஆர் வேற மாதிரி பண்ணியிருக்காப்புல. அந்த கிளைமேக்ஸில் ஒரு சாங் வரும், கண்டிப்பாக அந்த அந்த பாட்டுக்காக எல்லாரும் படத்துக்கு போயிருங்க. நாங்களாம் ஆக்சுவலி ஏஆர் முதல்ல அனௌன்ஸ் பண்ணும்போது ஏஆர் கொஞ்சம் ஃபார்மில் இல்லாத மாதிரி தான் ஃபீல் பண்ணோம், ஆனால் படத்தில் அவர் கரெக்டாக அது பண்ணிட்டார். உண்மையிலே ஏஆர் வேற லெவல் பண்ணிட்டார், புயல்னா புயல்னு காட்டிட்டார் அவர். சொல்லுங்கண்ணா, படம் நல்லா இருக்குண்ணா, சூப்பராக இருக்குது. என்ன வச்சு பிடிச்சிருக்கு, என்ன வச்சா படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன வச்சுனா எல்லாத்தையும் வச்சு சொல்லலாம், எல்லாரும் சூப்பராக ரோல், எல்லாருக்கும் பயங்கரமாக கொடுத்துருக்காரு. தனுஷுக்கு கொடுத்தாரோ இல்லையோ, மற்றவங்களுக்கு பயங்கரமாக கொடுத்துருக்காரு. வேற மாதிரி தெரிக்க விட்டார் ப்ரோ தனுஷ். எஸ்ஜே சூர்யாவும் நம்ம ஒரு ஒரு ரோலும் பக்காவான ரோலு, செகண்ட் ஹாஃப் பக்கா பிஜிஎம் ஏஆர் ரஹ்மான்லாம் அந்த மாதிரி ப்ரோ படம், என்ஜாய் பண்ணலாம் ப்ரோ படத்தை. செம்ம சாட்டிஸ்ஃபைட். தலைவர் நரந்தரோ வேற மாதிரி ப்ரோ படம், வேற மாதிரி ப்ரோ, தலைவரையும் பார்த்தாச்சு ப்ரோ, தலைவரை பார்த்தாச்சு ப்ரோ, ப்ரோ டைரக்ஷன் வேற மாதிரி ப்ரோ, ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வேற மாதிரி, இந்த கான்செப்ட் வேற மாதிரி ப்ரோ, எல்லாமே படம் ஃபுல்லாக ட்விஸ்ட் ப்ரோ. இன்டர்வல் ப்ரோ அக்காவே பார்க்கலாம் ப்ரோ படத்தை, தொண்டலாம் செவந்திச்சு ப்ரோ. நீங்கள் வேற மாதிரி எல்லாருக்குமே ப்ரோ, தொண்டலாம் வாய்ஸ் இது கிடையாது, வேற மாதிரி இருக்கு ப்ரோ. பையன் தளபதி ஃபேன் ப்ரோ, படத்தை கூப்பிட்டு வந்த வேற மாதிரி அவார்டு. நான் எஸ் ஜே சூர்யா பக்கா நடிச்சிருக்காரு, யாருமே ஒரு தலை 18 பஸ்ல தலை, நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதான் தான் பேசுகிறாங்க. ரொம்பலாம் தப்பாலாம் எதுவுமே பேசுகிறீங்கன்னா வந்து வைலன்ஸ் தான் பிரதர், வைலன்ஸு குத்துறது கொலை தான் கொஞ்சம் இதுவாக இருக்குது, அதுதான் ஏ சர்டிஃபிகேட். மற்றபடி வார்த்தைலாம் கிடையாது, லெவல் வேற லெவல் படம், வேற மாதிரி ப்ரோ படம், சூப்பராக இருக்கும், நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கு, சும்மா ஒரு
சூப்பரா இருந்துச்சு, நான் செம்மையா இருந்துச்சு. தனுஷ் ஏன்னா நான் தனுஷ் பைத்தியம், நான் அதனாலதான் ஒரு படம் தனுஷ் நாலு தடவை பார்ப்பேன், இன்னைக்கு ஒரு தடவை பார்த்தா நாளைக்கு ஒரு தடவை பார்ப்பேன், மறுபடியும் நாளைக்கு பார்ப்பேன். செம்மையா இருந்துச்சு. நான் எப்படி போய் சொல்லுவோம், கிளைமேக்ஸ் எல்லாம் வேற லெவல் இருந்துச்சு. அக்ஷல் துஷாரா அவங்க அப்படி பண்ணுவாங்களா எக்ஸ்பெக்ட் பண்ண அக்ஷன் சொல்லக்கூடாது, நீங்களே போய் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். மாசா பண்ணியிருந்தாரு இது தனுஷ் தெரியுமா, வேற லெவல். அவர் எல்லா படமும் டைரக்டே பண்ணலான்ட்டு தான் இருக்கு தெரியுமா. மாசம் நல்லா இருந்துச்சு, சூப்பர். தனுஷோட லுக் வைஸும் சரி படமும் சரி தார்மரா இருந்தது. ஒரு ஒரு சீனும் அப்படியே புல்லரி கேச்ச மாதிரி இருந்தது, செம்மையா இருந்தது. அந்த மியூசிக்கு எல்லாமே எஸ்ஜே சூர்யாவோட ஆக்டிங் வேற லெவல். மாஸ் தனுஷ் எஸ்ஜே சூர்யா தான் ஆக்டிங் செம்மையா பண்ணியிருந்தாரு அவரு. 18 plus, தனுஷ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல மூவி கொடுத்துருந்தாரு, ப்ளஸ் ஆக்டிங் கேரக்டரில் லிவ் பண்ணியிருந்தார், பயங்கரமாக இருந்தது. வேறு எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. அந்த மாதிரி யூஸ்வலாக இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஸ்டோரி, பார்க்கலாம் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. ஆக்ஷன் பிளாக்லாம் வேறு லெவல், ஆ பயங்கரமாக இருக்குது சீன் அது.